அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஃபார்ம்ஸ் ஸ்மார்ட் ஐடியாஸ் நான் உங்கள் ஸ்ரீராம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஃப் ரூபி காயின் இஷ்யூட் இயர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ இது ஈக்குவல் டு வந்து நம்ம ஃபிஃப்டி பைசே தான் சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயின்ஸோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம காயின்ஸோட வேல்யூ பார்ப்போம் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காயினோட ஆர்ஜின் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ என்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் தேர்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் அது கூட கிடையாது சிக்ஸ் இயர்ஸ் தான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடய முக்கியமான ஃப்ராக்ஷன் நோட்டேஷன் என்னடா இப்படி சொல்லிட்டீங்க ஆறு வருஷம் தானா அப்படின்னு நினைக்கிறாங்க இதோட வேல்யூ வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா கம்மியான டைமில் இஷ்யூ பண்ணது ஸோ நம்ம வந்து டக்குன்னு லெஃப்ட் சைடில் அப்படியே போகணுன்னா இந்த காயினோட திக்னஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லிமீட்டர் தான் இது த்ரிபிள் லேயரும் கிடையாது டபுள் லேயரும் கிடையாது சிங்கிள் லேயர் தான் ஸோ வந்து இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பேரல் லைன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது கரண்ட்டாக ஃபைவ் ஃபைவ் ருபி காயினில் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற பேட்டர்னும் இதே தான் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் ஸோ வந்து நெக்ஸ்ட் இந்த காயினோட ஃப்ரெண்ட் பார்க்கல வந்தோம்னா இந்த நம்ம நைன்டிஸில் வந்து ஒன் ருபி காயின் இஷ்யூ பண்ணாங்களே அதே மாதிரி தான் ஃபுட் கிரைன்ஸ் மேலே கீழே எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டோட சிம்பிளை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ இதோட காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிக்கல் தான் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் சரி வாங்க நம்ம அப்படி பின்னாடி போகணுன்னா இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய நம்ம நேஷ்னல் எம்பிளம் அதாவது அசோகா எம்பிளம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார் மின்ட் உங்களுக்கே தெரியும் ஸ்டார் மின்ட்னா என்னென்னு ஹைதராபாதோட ஸ்டேஷன் ஸ்டார் மின்ட் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்காங்க ஸோ இந்த காயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காயின்ஸோட வேலி பார்ப்போம் வாங்க வேலையை தெரிஞ்சுக்கிற மாதிரி இது எல்லாமே டெமோலைஸ்டு காயின்ஸ் அதனால் வந்து எம்ஆர்பியோ இல்லை இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த வழிக்கு தான் விற்கணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பயரும் செல்லறும் பொறுத்து தான் வேல்யூ ஃபிக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன்லைனில் காசு கம்மியாக இருக்கும் அதாவது காயினோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் ஆஃப்லைனில் அதாவது லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் இஷ்யூ அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி சொல்கிறீங்களே காசு கம்மியாக இருக்கும் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறீங்க சரி நம்ம ஆன்லைனில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்காதீங்க சில பேர் வந்து டூப்ளிகேட் காயின்ஸும் விற்பாங்க ஸோ நமக்கு தெரியாது எப்படி சரி வாங்க இப்போ வந்து நம்ம கூகுள் ரொம்ப வந்து இந்த காயினோட வேல்யூ டைப் பண்ணுவோம் ஸோ இந்த டைப் பண்ணுற வேல்யூ வந்து மினிமமான வேல்யூ நான் வச்சுக்கோங்க ஸோ டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னாப்டீலில் ஃபர்ஸ்ட் டீலர் வந்து த்ரீ ஃபிஃப்டீனுக்கு விற்கிறாங்க அதே பக்கத்தில் இருக்க டீலர் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி எயிட் விற்கிறாங்க அதே இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இதே காயினை வந்து தௌசண்ட் டூ நாட் நைனுக்கு விற்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எல்லாமே ஒரே ஏன் இப்படி வேலை விற்கணும் அதுதான் நம்ம கேள்விக்குறி ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பையரும் செல்லரும் பொறுத்து தான் இந்த வேல்யூ ஃபிக்ஸ் ஆகுது ஸோ வாங்கினா கடைசியில் இந்த ஃபைனல் டிஸ்கஷனுக்கு போவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த காயினோட மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுவே இந்த லோக்கலில் மேக்சிமம் விற்போம் அதாவது மேக்சிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன காயின் வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வரேங்காய்ஸ் பாய் டாட்டா வாழ்க வளமுடன் வாழ்க வயக்கமே